ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஜென்ரல் தமிழில் நம்ம முக்கியமான 15 க்வெஷ்சன்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த சீரீஸில் இப்போது பார்ட் 3 வரக்கூடிய ஒரு முக்கியமான 15 க்வெஷ்சன்ஸை நம்ம பார்க்கலாம். சரி, க்வெஷ்சன் நம்பர் 1 பாருங்கள். தொல்காப்பியத்தில் அமைந்துள்ள 100 பாக்களின் எண்ணிக்கை என்ன? ஓகேலா, தொல்காப்பியம் பழமையான இலக்கண நூல் சொல்லக்கூடியதில் எத்தனை 100 பாக்கள் இருக்கிறது? மொத்தம் 1610 நூற்பாக்கள் அமைந்துள்ளன. தொல்காப்பியத்தில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மொத்தம் வந்து 3 அதிகாரங்கள் உள்ளது. சொல் அதிகாரம், எழுத்து அதிகாரம், பொருள் அதிகாரம், மொத்தம் 3 இருக்குது. சரிங்களா, தொல்காப்பியத்தில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 7 கேட்டிருக்காங்க, மொத்தம் 27 இருக்குது. ஓகேலா, அடுத்து தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படும் மெய்ப்பாடுகளின் பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெய்ப்பாடுகள் நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி மற்றும் புவகை. அடுத்து க்வெஸ்சன் பாருங்க. தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முழுமைக்கும் உரை எழுதியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இளம்பூரணார். ஓகேலா, சரி, தொல்காப்பியத்துல எழுத்ததிகாரத்திற்கு மட்டும் சிறந்த உரை எழுதியவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளம்பூரணார். முழுமைக்கும் எழுதியிருக்காரு, எழுத்ததிகாரத்துக்கு சிறந்த உரையும் அவர் தான் கொடுத்திருக்காரு. தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்திற்கு சிறந்த உரை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு சேனாவரையர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் எழுதியிருக்காரு. தொல்காப்பியரை புலம் தொகுத்தோன் என்று போற்றுபவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பனம்பாரனார். ஓகேலா, பனம்பாரனார்னு சொல்லக்கூடியவர் தொல்காப்பியத்திற்கு இவர் பாயிரம் தந்தவர். யாரு தொல்காப்பியத்திற்கு பாயிரம் தந்தவர் யாருன்னு க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்கன்னா பனம்பாரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேலா, புலம் தொகுத்தோன், ஆக்சுவலி புலம் என்றால் கிராமர், ஓகேலா, இலக்கணம், அது தொகுத்தோன் என்று சொல்லி போட்டிருக்கிறார். சரி, அடுத்து பாருங்க. 8 தொகை நூல்கள் மொத்தம் எத்தனை? ஓகேலா, 8 தொகை நூல்கள் மொத்தம் எத்தனை? சாரி, மொத்தம் எந்தெந்த பாடல் எல்லாமே 8 தொகை நூல்கள்னு கேட்டிருக்காங்க. ஓகேலா, 8 தொகை என்ன பேர் வந்துச்சு இல்லையா, 8 அது ஒரு செயல் கூட இருக்கும் தொல்காப்பியத்தில். ஆமாங்களா, நல்ல நற்றினை நல்ல குறுந்தொகைன்னு சொல்லி ஆரம்பிக்கும். சரி, நற்றினை, குறுந்தொகை, 500, 1010, பரிபாடல், கழித்தொகை, 1400 மற்றும் 1400. ஓகேலா, இந்த 8 பாடல்களும் 8 தொகை என்று போற்றப்படுகின்றன. 8 தொகை நூல்களில் அகப்பொருள் நூல்கள் எவை? அகப்பொருள் நூல்கள் மொத்தம் 5 இருக்கு. நற்றினை, குறுந்தொகை, 500, 1400 மற்றும் கழித்தொகை. புறப்பொருள், ஓகேலா, புறப்பொருள் பற்றி பாடக்கூடிய நூல்கள் 1010 மற்றும் 1400 2. 8 தொகை நூல்களில் அகம் புறம் ரெண்டுமே கொண்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பரிப்பாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது அகமும் சாரும் புறமும் சாரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 அகப்பொருள், 2 புறப்பொருள், அகம்புறம் சார்ந்தது 1, ஆக மொத்தம் 8 தொகை நூல்கள், 8 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. 10 பாட்டு நூல்கள் மொத்தம் எத்தனை? சரியா, 10 பாட்டு நூல்களில் வகைப்படுத்துக அல்லது யார் என்னென்ன இருக்கு லிஸ்ட் அவுட்டுன்னு கேட்டிருந்தாங்க வச்சுக்கோங்களேன். திருமுருகாற்றுப்படை முதலாவது, பொருளாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினைப்பாளை, மலைப்படுகடாம். ஓகேலா, இப்போ இந்த 8 தொகை நூல்களும் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. இருக்கிற இந்த 8 தொகை நூல்களில் இருக்கிறதுலே அதிகமாக பாடல் கொண்டது எது அப்படின்னு கூட க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. 500. ஓகேலா, 5 திணை வச்சு வரும், 500 பாடல்கள் கொண்டது 500. ஓகேலா, சரி, இந்த இதோட PDF உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.